இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ் பவனுக்கு வந்திருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து ட்ரை பண்ணலான்னு. ஃபுல்காக பார்த்தோன்னே அப்படியே டெம்ப்டிங்காக இருந்தது, அவர் போடுற ஸ்டைலு அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆர்எஸ் பவனில் போலி, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே எல்லாம் நாலு நாலு வெரைட்டிஸ் இருக்கும். நார்மல் ப்ரைஸ் எல்லாம் 10 ருபீஸ் தான். சிக்னேச்சர் ஃபுட்டு தான் போலி எல்லாமே இருக்குது. ஈவினிங் ஒரு 4 o'clock ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாட் போலி சார். போலிஸில் போலியில் 3 வெரைட்டி, மசாலா போலி, தேங்காய் போலி, பருப்பு போலி இருக்குது. வடையில் 4 வெரைட்டி. மயிலாப்பூரில் ஆர்எஸ் பவன் இப்போ வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எப்படி அந்த ஃபுட் ரெடி பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை இது எவ்வளோ நாளாக எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்குது அப்படின்னு அவங்க ஓனர் நம்ம கேட்போம். நெய் மங்களம். நான் வந்து 2 மாதமாக இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே என்ன டைப்பான ஃபுட் போகிறீங்க? ஆர்எஸ் பவனில் போலி, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே எல்லாம் 4 வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸ் எல்லாம் 10 ருபீஸ் தான். போலி மட்டும் 15 ரூபா, கட்லெட் 15 ரூபா, பாக்கெல்லாம் 10 ரூபா. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? எத்தனை வருஷமாக? இப்போ 2 மாதமாக தான் போகும். கடையில் வந்து சிக்னேச்சர் ஃபுட்டாக, சிக்னேச்சர் ஃபுட்டுன்னா போலி எல்லாமே இருக்குது. எல்லாமே சிக்னேச்சர் ஃபுட்டு தான், எல்லாம் சீப்பாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறோம். செயல் போலி வடை எல்லாமே செயல் ஜாஸ்தியாகும். நான் இப்போ தான் புதுசாக வரேன், எதிர்க்க அந்த பஜ்ஜி கடைக்கு வந்தேன். அப்போ பார்க்கும்போது இந்த ஃபுல்கா டெம்ப்டிங்காக இருந்துச்சு, ஸோ வாங்கலான்னு வந்தேன். அவர் போடுற ஸ்டைலு அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் எது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருப்பாங்க? சப்பாத்தி நல்லாயிருக்கு, ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா மோஸ்ட்லி எது விரும்பி சாப்பிட்றாங்கண்ணா? சப்பாத்தி நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாட் போலி சார். போலிஸில் போலியில் 3 வெரைட்டி, மசாலா போலி, தேங்காய் போலி, பருப்பு போலி இருக்குது. வடையில் 4 வெரைட்டி, மசால் வடை, உளுந்து வடை, தை, அப்புறம் வந்து இப்போ கீரை வடை, வாழைப்பூ வடை இருக்குது. பஜ்ஜியில் 4 வகை, பிரெட் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் போண்டாவில் 4 வகை, உளுந்து போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, வெங்காய போண்டா, மெது போண்டா. மெது போண்டா நம்ம கடையில் ஃபேமஸ். சாட் ஐட்டமும் இருக்குது, சமோசா, கச்சோடி, பேல்பூரி, பானிபூரி அதுவும் இருக்குது, தைபூரி அதுவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜிலேபி, ஜாங்கிரி, டெய்லி பண்ணுற இதெல்லாம் இதெல்லாம் கேரட் அல்வா இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணுறது. இதில் வந்து எது ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும்? எல்லாமே சூப்பராக இருக்கும், 100%. மோஸ்ட்லி பஜ்ஜிஸ் நல்லாயிருக்கும், சமோசா நல்லாயிருக்கும், ஸோ கச்சோடி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லிமிட்டாக தான் போடுவோம், ஓகேங்களா? குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் குல்கா 7 o'clock மேலே குல்கா கிடைக்க மாட்டோம், குல்காவும் ஆலு பரோட்டாவும். ஸோ யூ கேன் டேஸ்ட் இட் ஆல்சோ. 4 சப்பாத்தி, 2 சைடிஸ் 50 ரூபா தான் சார். ஸோ நம்பர் 17 பொன்னம்பலவாதியார் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர். நீங்கள் கபாலீஸ்வர் கோயிலேருந்து பார்த்தாவே தெரியும், அந்த ரோட்லேயே இருக்கு, உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். எல்லா வகையான டிஷ்ஷும் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது இங்கே வந்து அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அப்ரோச் வந்து நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் சாப்பிட்ற டிஷ்ஷும் ஒன்று ஒன்று வந்து சூப்பராக இருந்தது. கேரட் அல்வா வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், என்ஹான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றி இது திகட்டாத அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க.